வெறநாட சுத்தி பாத்துட்டு டீ மத்தல போலீஸ் கிட்ட மாட்டினோம் அப்ப ஜெயில்ல கொண்டு உட்கார வச்சிருப்பாரு ஜெயில்ல போல நேரா ஜனாதிபதி கிட்ட கூடு அவரு கிட்ட கூட்டிட்டு போனாங்க அவர் தான் தண்ணு குடுப்பாரு ஓவர் ஆல் 25 அடி சவுக்கடி சவுக்கடி அடி எப்படிடா காத்துனங்க லல்ல லல்ல ஆயி போச்சு இதல வேற நம்பர் போட்டாங்க எப்படி ஆந்திரா கான் ஒண்ணா நம்பர் கேரளா கான் ரெண்டா நம்பர் தமிழ்நாடு காரன் மூணாவது நம்பர் மூணு பேருக்கு அடி இருக்குது கிடையாது மூணாவது நம்பர் வந்த உடனே சிரிப்பு அதிகமா எப்படி தமிழ்நாடு காரன் பத்தி அவருக்கு தெரியாது என்ன ஆரிய அம்மாண்டா போதும் வாங்கன கரத்தை கூட கூட மாட்டாங்க உங்க கால ஏமாத்து போயினாரு வாங்கன கரத்தை குடுக்கல எப்படி அதான் அப்ப தமிழ்நாடே தள்ளுபடி பண்ணீங்கது இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்நாடே தள்ளுபடி தமிழ்நாடே தள்ளுபடி எங்கடாதுன்னு தெரியுங்க தமிழ்நாடு நம்பர் போட்டாங்க ஆந்திராங்கன்னு கூப்பிட்டாங்க டேய் உன் கடைசி ஆசை என்ன சொல்லு 25 அடி சவுக்கடினா ஐயா நான் தெரியாத வட்டியா எனக்கு ஒரு 10 தகான் முதல் கட்டி போட்டா அடிக்கும் போது வலி தெரியாம இருக்கிறது 10 தகான் கட்டாங்க கட்டாங்க 10 அடி அடிச்சாங்க அடிச்சாங்க 10 அடியில 10 தகான் கிஞ்சி போச்சு கிஞ்சி போச்சு ஒண்ணு கேத்து 15 அடி இருக்கு அடிச்சாங்க ஆந்திரா காரன் அவுட் என்ன ரத்த வர செத்துட்டான் செத்துட்டான் கரல காரன் மாத்து தான் அது வரதுன செய்யும் உச்சவே போய்டான் சி அடி வர கண்ணே என்னங்க ஊங்கடிச்சு ஆசை என்ன சொல்ற கேட்டாங்க நான் ஒரு தெரியாதே வந்துட்டேன் எனக்கு ஒரு 15 தலகாணி கட்டி போட்டாங்க அவனை விட கொஞ்சம் உசரனால 15 தலகாணி கட்டாங்க கட்டினாங்க 15 அடி அடிச்சாங்க 15 அடியில 15 தலகாணி கிஞ்சி போச்சு கிஞ்சி போச்சு ஒண்ணு கேட்ட 10 அடி இருக்கு அடிச்சாங்க கேரளா கார அவுட் ரத்தம் செத்துட்டாங்க மக்கள் போய் அது தமிழ்நாடு சிங்க நிக்கிடு பாரு ஓரமா நடிடு போய் நின்னு இருப்பேன் தமிழ்நாட்டுக்காரன் எவன் அடிக்கிறான் என்ன மூக்கல வாயில ரத்தம் வந்து கீவி அவனை வெட்டுடா அது போல மூணாவது அளவுன வச்சு சேர்த்தியா கூப்பிடுறத வச்சு செய்யலாம் தான் நின்னுங்கிறேன் படாங்க என்னன்னு கேட்டேன் உன் கடைசி ஆசை என்ன சொல்றாங்க நாங்களாம் வேற லெவல்ல அவனுக்கு மேல தலகாணி கட்டு போட்டு அடிக்காத தமிழ்நாட்டுக்காரன் தண்டன் குத்துங்கிறார் பேர் ஜனாதிபதி அவர் தூய முதல் கட்டு போட்டு பாஸ்போர்ட் கையில் குத்து தமிழ்நாடு போராட்டம் அப்படி அப்ப டாலாங்க அதுக்கு தான் நீ வாங்கினான்னு கேட்ட நீ திருட்டு தானமா போனே இப்படி நடந்துருக்கு பாஸ்போர்ட் எடுத்துட்டு போன அத நான் விட்டுட்டேன் சரி வெளிநாடு போய் பட்ட படி படிச்சுட்டேன் வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா நான் ஒரு கேள்வி வேலை கேட்க போறேன் கேள்வியா ஆமா சரி 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி இங்கே ஜனம் கிட்ட நான் 300 ரூபாய்க்கு வித்துட்டேன் எனக்கு எவ்வளோ லாபம் வரும் செப்பு நீ என்ன மாட்டாது கமா ஐயா 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கிட்டு இங்கே ஜனம் கிட்ட 300 ரூபாய்க்கு வித்துட்டேன் எனக்கு எவ்வளோ லாபம் வரும் செப்பு நீ என்ன மாட்டாது 100 ரூபாய் நஷ்டம் வரும் 100 ரூபாய் நஷ்டம் வரும் இதான் வெளிநாட்டு படிப்பா ஓ மை காட் காப்ரேஸ் படிப்பு நான் சொல்றேன் 200 ரூபாய் லாபம் அது எப்படி விளக்கத்தை சொல்லு பாப்போம் நான் எவ்வளவு முட்டை வாங்குறேன் 400 ரூபாய்க்கு முட்டை வாங்குறேன் அப்பா நான் வரல காட்டுறேன் 400 ரூபாய்க்கு வரல காட்டுறேன் நான் எவ்வளவு முட்டை வாங்கணும்னு கூட உனக்கு தெரியல 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி அது 300 ரூபாய்க்கு தான் 200 ரூபாய் லாபம் சுட்டான்னு சொல்றேன் அந்த குருவி பறந்து போவாது ஆனா அவன் சுட்டான்
அவன் சுட்டது என்னது துப்பாக்கி இல்ல ஒரு புரிய குச்சின வந்து அதை உரிச்சிட்டு நேரு கொடுக்கே சுட்டுக்கணும் நேரு கொடுக்கே சுட்டுறானே அந்த புரிய வந்து போது துப்பாக்கில சுட்டறானு பார்த்தேன் சரி துப்பாக்கில சுட்டான் 100 குருவில 99 குருவி ஓடி போச்சு ஒரு குருவி மட்டும் ஓடாத உட்கார்ந்து எப்படிடா இருக்கு தெரியுது குண்டு பட்டு கலையங்க கொத்தின கடையாறு உட்கார்ந்து புரிய புரிய பாத்துக்கிட்டது அது ओडि சேன் ஒரு டைலர் கிட்ட போனே எந்த டைலர் போனா ஆம்பல் டைலர்ல பொம்பல் டைலர் தான் அது போல பிரச்சனை தெருவுல போனா ஆலி மணி வந்துன்றானுங்க ஒரு வரவும் தேச்சுக்குமான்னு உன் முகத்துல காரி துப்பலையா துப்பனாங்க தொச்சு கடா சப்பசை கிண்டல் பண்றாங்கல சரி அதுக்கு அப்புறமே டேபிள் ஏத்து வச்சு டேபிள் ஏத்து வச்சு வேற வெள்ள வரைய கேப்பாடி இருக்கு அப்புறம் டேபிள் ஏத்து நாலு வெட்டு ஒரு வரவும் தேச்சு குத்தா கூட வெக்கங்க ஆமா அப்படியே தேப்பாங்க பப்புளு மாத்தி கொள்ளுங்க ஏயா அதற்காக பெரியவேன்னு சொல்லல பயத்தில் முகிந்த மாதிரி நீ ஓ மூத்தனாரா ஆச்சி சரிடா பெரியவேன்னு சொல்லிட்டேன் சரி பரவாயில்ல விடு விடு வா வா இல்ல வாச்சு வந்திருக்கறா சரி என்ன இருக்கறா அப்படியே பாடு அம்மா மத்திரமா வெளிய காத்து வைக்க நீ கமா பாரு அலி போட்டா நீ Thank you.
Thank you.
ஆன்ஸ் போடாதே ஆன்ஸ் போட்டா கேன்சர் வரும் அது உள்ளத்தை அவர் வெளிய வரது தெரியுமா சரி என்னங்க நீங்க பார்த்தீங்களா அந்த பழக்கமே இல்லையோ பண்ணுங்க பண்ணோம் வீட்டுக்கு ஒரு ஆன்ஸ் யூஸ் பண்ணோம் இல்ல என்றால் மூணு வருஷம் ஜெயில் குண்டா சட்டம் குமுற போடும் எப்போ வந்து இந்த சட்டம் வெடிகால டிவில சொல்ல பாருங்க நீ போதா போன் வந்து அதனால ஆன்ஸ் போட தெரியாதுங்க ஆன்ஸ் போட கத்துங்க அதனால ஆமா பொது சேவல் குதித்து இருக்கீங்க நீங்க தான் ஆதரவு தர வேண்டும் முதல் பாடம் கடைக்கு போக வேண்டும் ஆன்ஸ் பாயிண்ட் ஒன்று வாங்க வேண்டும் அதான் பகத்துல இருக்கிற வாசனை கேவேன் இந்த கையால் உதடி இழுக்க வேண்டும் இது உள்ள சொறு சொறுவா மூச்சன் என்ன சொறி போகும் சொல்லி விட்டு பத்து மணி நன்றா காய் விடுங்க பத்து நிமிடம் நன்றா காய் விடுங்க காஞ்ச பிறகு வாயில் வச்ச குழகையா அப்போது மூக்கில் சிறிது நாத்த அப்போது இந்த ஆள் காட்டு வேற எடுத்து கொண்டு உள்ள விட்டு நோண்டி கலரி வெளியே சரியான நுழையா இருக்கு இது சில நுழையா பாருங்க இதுதான் தமிழ்நாட்டு கலை 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 நோண்டி எடுத்து விட்டு ஒன்னு ரெண்டு ஒட்டிக்கொண்டிருக்கும் எதிர்க்கு எவங்க ராணான் கவலைப்படாது தட்டி விட்டா வாயில் போய் பூந்துக்கும் உள்ள போய் பார்த்து தண்ணி இருக்கும் மொண்டு வாய் கொண்டு வரும் தண்ணி வேற யாரு குடிக்கிறது எவனா குச்சா விட்டு குடி அவட போச்சு நமக்கு நான் வச்சேன் ஆன்சு போட்டா ஒரு நன்மைக்கு தெரியுமா ஆன்சு போடுற பக்கத்துல பத்து பேர் உட்கார மாட்டான் ஆமா இது போல இருக்காது ஃப்ரீயா உட்காந்துருப்பான் ஏன்னா ஆன்சு போட்டான்னு வச்சுக்காங்க சுத்தியா மூஞ்சி வச்சுக்கிட்டு ஒருத்தன் பக்கத்துல உக்காந்து தெரியுமா அவங்க நன்மைக்கு அது அவங்க இஷ்டம் போறவங்க போட்டு மந்திர மந்திர மச்சா இன்னொன்னு நீ பண்றது எனக்கு தெரியாது நீ வந்தது எனக்கு தெரியாது அம்மா சொல்லலையா அவளுக்கு ஒண்ணு சண்டை என்ன பண்றா அவள வீட்டுல வேலை Yeah.
நன்றி 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 நாட்டுப்புற கலைகள் ஒன்றானக்கல வேற ஏதாவது நாட்டு நாட்டுப்புற கலையா எப்படி கேப்பிங் தெரியும் அதுதான் தஞ்சாவூர்ல இருந்து தள்ளின வந்துக்கறேன் அது நான் வண்டியா அது தள்ளிவார கேஸ் தான் அது ஒரு பொண்ணு வந்து நிக்கோ தரமால சொம்பு வைப்போம் சொம்பு மேல தவளை வைப்போம் தவளுக்குள்ள தண்ணி ஊத்துவோம் மேல நெருப்பந்திக்கினா இருக்கு ஆடிக்கினா இருப்பா நல்ல சகப்பா தல தலன்னு இருப்பா ஆமா சுண்டு விட்டா ரத்த ஓயுவா ஆமா பேர் நிர்மா நக்குமா சொம்பு வச்சாரு கோபுரமார் ஓடியா அம்மா